பண்டி இன்னாரா சிந்து உங்க சித்தி வீட்டுக்கு போய் சேந்துர்பான்ல ஃபோன் ஏதாவது பண்ணானாடா எனக்கு அவ என்ன ரொம்ப கவலையா இருக்குடா அவ அன்னைக்கே நம்ம போய் சேந்துர்பான் ஏய் நன்சி அங்க பாரு லில்லியோ நோட்டஸோ வந்துட்டிருக்காங்கப்பா அப்ப நம்ம பிளான் என்ன ஆகுறது ஏ பண்டி பண்டி பேசாம நம்ம வந்து வெளியில போய் விளையாட போறோம்னு சொல்லலாம் பண்டி அவங்களே ஏதாவது சொல்லி அனுப்பி வை அப்பதான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ண முடியும் சரி சரி ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கயாவது விளையாட போறோம்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி வெச்சிரலாம் மார்னிங்ல இருந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு அதான் விளையாடலாம்னு சொல்லி வந்தோம் ஓ அப்படியே லில்லி நாங்க எல்லாரும் இப்பதான் சிண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் பா அவன் அவங்க வீட்டுக்கே போய்ட்டான் தெரியுமா ஓ மை காட் சிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டானா எங்க சொல்லவே இல்ல பேசாம நாங்களும் வரவா லில்லி இல்லப்பா அவங்க வீடு இங்கே இல்ல புளியம்பட்டியில இருக்கு அவ்ளோ தூரம் உங்க அம்மா அப்பா விட மாட்டாங்க தானே ஏற்கனவே ஒரு தடவை திட்டுனாங்க தானே எஸ் லில்லி ஆன்ட்டி ரொம்ப திட்டுவாங்க புளியம்பட்டி வரைக்கும் உங்களை தனியா கூட்டிட்டு போக முடியாது அதனால நீங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு போயிட்டு இருங்க நானும் போய் சிட்டுவை பார்த்துட்டு சீக்கிரமா ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறேன் ஆன்ட்டி இதுதான் லில்லி பர்த்டேக்கு வாங்கலாம் நான் பார்த்து வச்சிருந்த ஷாப் இந்த ஷாப்ல பர்த்டேக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு தெரியுமா நீங்களே பாருங்க ஏய் ரோஸ் லில்லி லோட்டஸ் பர்த்டேக்கு இந்த கடையில் தான் ஷாப்பிங் பண்ண போறமா என்ன ரோஸ் இது இவ்ளோ பெரிய கடையா இருக்கு பர்த்டேக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டுமே வச்சிருக்காங்க வேற எந்த ஐட்டமும் இங்கே இருக்காதா பாப்பா நீ சொல்றது சரிதான் பர்த்டேக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டுமே தனியாக இந்த கடையில் கிடைக்கும் நீ என்ன கேட்டாலும் இருக்கும் சரி உங்களில் யாருக்கு பர்த்டேன்னு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு தர்றேன் அக்கா அவங்களுக்கு தெரியாம நாங்கள் சர்ப்ரைஸா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வரவே இல்லைக்கா ஓ அப்படியா அதுவும் சரிதான் பர்த்டேனா சர்பிரைஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சரி நீங்களே பாருங்க பர்த்டேக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும் பலூன் இருக்கு ட்ரெஸ் இருக்கு கேக்கு கேண்டில் எல்லாமே இருக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கல என்கிட்ட சொல்லுங்க நான் அதை எடுத்து தரேன் அந்த பக்கம் பாருங்க ஸ்ப்ரே பாட்டில் கூட அடிக்கி வச்சிருக்கேன் ஆன்ட்டி बर्थडे நாளே முக்கியமானது கேக் தான் அந்த கேக்கையே உங்க கடயில காணோம் கேக் இருக்குன்னு சொன்னீங்க பாப்பா இருந்த கேக் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க நீங்க கேக் ஆர்டர் பண்ணுங்க என்னைக்கு டெலிவர் பண்ணணும்னு சொல்லுங்க வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுவோம் ஓகே ஆண்டி நாங்க வந்து என்ன கேக் மாடல் எத்தனை கேஜி எல்லாமே நாங்க ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறோம் நீங்க டெலிவர் பண்ணிடுங்க சரி பாப்பா நீங்க சொன்ன மாதிரியே டெலிவர் பண்ணிடுறோம் நீங்க ஃபர்ஸ்ட் बर्थडे பொண்ணுக்கு Dress எடுத்துருங்க அதுதான் இருக்கறதுலயே கஷ்டமான வேலை மத்ததெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துறலாம் ஏ ரோஸ் இந்த கடைசியாக இருக்கல்ல கிரீன் கலர் ட்ரெஸ் அதை பார்க்கறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலப்பா எங்கேருந்து பார்க்கான்னு தெரியும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ப்ளீஸ்ப்பா லில்லிக்கு லோட்டஸ்க்கும் அந்த மாதிரியே எடுத்துடலாமா கமோன் நான்சி இது என்ன கலர் இது பார்க்கறக்கே ரொம்ப கா

அங்க மேல பாரு எவ்வளவு ட்ரெஸ் அழகழகா இருக்குன்னு நான்சி அந்த நீ எடுத்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இல்ல நான்சி இந்த கிரீன் பாரு எவ்வளவு நல்லா இருக்குன்னு லில்லிக்கு கிரீன் கலர்னா ரொம்ப பிடிக்கும்பா பேசாம இந்த கிரீன் கலர்ல ஒன்னும் இதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கான்னு பாருங்க ப்ளூ கலர்ல ஒண்ணும் எடுத்துடலாம் தம்பி அந்த கிரீனுக்கு பக்கத்துலேயே ப்ளூ இருக்கு பாரு அந்த ட்ரெஸ்ஸும் அந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இல்ல எல்லா ட்ரெஸ்லையும் பெரிய சைஸ் கூட இருக்கு என்ன சைஸ்னு சொல்லுங்க இது பத்தாட்டி நான் உள்ள போய் குடவுன்ல இருந்து எடுத்துட்டு வரேன் பஞ்சி அந்த மேல ஒரு yellow color இருக்கு பாரு அந்த yellow கலர் frock கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கு இந்த pink கொஞ்சம் old model-ஆ இருக்கு இந்த pink வேண்டாம் இந்த yellow கலர் மாதிரி எடுத்துக்கலாமா என்னது இது ரெண்டு ரெண்டு Dress-ஆ எடுத்துட்டு இருக்கீங்களே எத்தனை பேத்துக்கு பர்த்டே நீங்க சொல்லவே இல்ல ஆன்ட்டி சாரி ஆண்டி நாங்க சொல்ல மறந்துட்டோம் அவங்க ஆக்சுவலி ட்வின்ஸ் ஆண்டி ரெண்டு பேத்துக்கு பர்த்டே ஓ அப்படியா அத முதல்ல சொல்லுங்க அப்பதானே எனக்கு புரியும் இந்த பிங்க் கூட நல்லா இருக்கு பாருங்க இதே மாதிரி வேணும்னா உள்ள ஷெல்ஃப்ல ஒன்னு இருக்கு எடுத்துட்டு வந்து தரட்டுமா நோ ஆண்டி பிங்க் வேண்டாம் எப்பவுமே பிங்க் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கு அதனால நாங்க இந்த டைம் வந்து மாத்தி கிரீன் அண்ட் ப்ளூ இல்லாட்டி yellow கலர்ல எடுக்க போறோம் நல்ல காரியம் பண்ணுனீங்க போங்க ரெண்டு Dress எடுக்கறக்கு இருக்கிற எல்லா Dress-ஐ எடுத்து கலச்சு போட்டுட்டீங்க சாரி ஆண்டி நாங்களே எடுத்து ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிடுறோம் நீங்க கவலைப்படாதீங்க பாப்பா உனக்கு எட்டாமல் ட்ரெஸ் எல்லாம் கீழே கீழே விழுகுது பாரு என்கிட்ட கொடுப்பாப்பா நானே நல்லா நீட்டாக அடுக்கி வச்சிடுறேன் ஆண்டி அடுத்தது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது பலூன்ஸ் தான் அது கொஞ்சம் கொடுங்க ஆண்டி அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கா தம்பி இரு தம்பி நானே எடுத்து தரேன் நீ இதையும் களைச்சி போட்டுறாத உங்களை பார்க்கும்போது காலையில் ஒரு பையன் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ள எல்லாத்து மேலேயும் விட்டது தான் ஞாபகம் வருது என்ன பசங்களோ போங்க என்ன ஆண்டி சொல்கிறீங்க ஒரு சின்ன பையன் ஆட்டோ ஓட்டிகிட்டு போய் எல்லாத்து மேலேயும் இடிச்சுட்டானா ஆண்டி யார் ஆண்டி அந்த பையன் அதை ஏன் பாப்பா கேட்குற அந்த பையன் யாரோ என்னமோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல நாங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோ வந்து அந்த காய்கறி விற்கிற பாட்டி மேலே ஏற்றிட்டு போயிருச்சு வண்டிக்குள்ளே யாருன்னு பார்த்தா உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் எனக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு தெரியுமா இந்த காலத்து பசங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ டே பண்டி ஒருவேளை நம்ம சிண்டுவா இருக்குமோ எனக்கு என்னமோ அவனாதான் இருப்பானோன்னு தோணுதுடா நீ பேசாம இருடா நீ எதுக்கு எடுத்தாலும் அவனத்தான் என்ன ஆட்டோல ஓட்ட தெரியுமா பலூன் எடுத்துட்டீங்க கேக் ஆர்டர் பண்ணிட்டீங்க ட்ரெஸ்ஸு வாங்கிட்டீங்க அப்புறம் இந்த பர்த்டேக்கு ஸ்ப்ரே பண்ணுவாங்களே அதெல்லாம் எதுவும் வேண்டாமா இங்கே தான் இருக்கு பாருங்க ஆண்டி கண்டிப்பாக வேணும் ஆண்டி லாஸ்ட் டைம் கூட பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சிண்டு சோட்டு பர்த்டேல இது தானே இது என்ன ஆண்டி இது பாப்பா அது வந்து நூல் நூலாக வரும் பாப்பா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இது ரெண்டு பாட்டிலும் அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்னோ மாதிரி வரும் ரொம்ப நாளாக இருக்குது ரெண்டுமே நல்ல மாடல் தான் உனக்கு எது வேணுமோ சீக்கிரமாக சொல்லி முடிவிடு ஆண்டி பாட்டிலையும் கொஞ்சம் அடிச்சு பாக்கட்டுமா ஆண்டி அது எப்படி வருதுன்னு பார்த்தா தானே எது வாங்கலாம்னு முடிவு பண்ண முடியும் அடிச்செல்லாம் பார்க்க கூடாது பாப்பா அதுக்கு அப்புறம் தீந்து போயிடும் அப்படியே ஆண்டி சரி ஆண்டி ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு பாட்டில் எடுத்துக்கிறோம் ஸ்னோல ஒன்னு அதுக்கு அப்புறம் இந்த நூல் நூலா வர்றதுல ஒன்னு இத மட்டும் பில் பண்ணிடுங்க ஏய் பண்டி இங்க வாங்கிக்கலாம் பண்டி ப்ளீஸ் பண்டி பாப்பா அதை வந்து ஓப்பன் பண்ணுனா உள்ளிருந்து கலர் கலராக பேப்பர் வரும் அது கொஞ்சம் காஸ்ட்லி பரவாயில்லன்னா எடுத்துக்கோங்க நான்சி அது பட்டாசுன்னு நினைக்கிறேன் நான்சி பட்டாசு இல்ல என்ன போட்டுருக்குன்னு பாரு பார்ட்டி பாப்பர்னு போட்டுருக்கு நோ ஃபயர் வர்க்ஸ்னு போட்டுருக்கு நான் அதை தான் போறேன் கேக்கு விட்டுருக்கு கேண்டில் எடுக்கலையா ஒவ்வொன்றும் நானே ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு பர்த்டே பசங்களுக்கு என்ன வயசு ஆண்டி அவங்களுக்கு ஒன்பது வயசு ஆகுது ஆண்டி ஆனா இங்க நயனுங்கிற கேண்டிலே இல்ல இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் தான் இருக்கு ஒன்பதாம் நம்பர் கேண்டல் இங்கிருக்கு பாருப்பா இதை இப்படி திருப்பி வச்சா ஒன்பது அவ்வளோதான் இதையே போட்டுருட்டுமா ஏ பண்டி எங்க எல்லாத்துக்கும் மட்டும் இந்த ரோஸ் கேண்டில் வாங்கிட்டு லில்லி லோட்டஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி மொக்கையான கேண்டில் வாங்க நல்லா இருக்குமா இங்க பாரு எவ்வளோ மாடல் இருக்குன்னு ஆண்டி மேலே என்ன ஆண்டி கேண்டில் செக்ஷன் இந்த மாதிரி பாட்டில்ஸ் மாதிரி ஏதோ மாட்டி வச்சிருக்கீங்க இதுவும் கேண்டில் தான ஆண்டி கேண்டில் தான் பாப்பா மேலே அதுல ஒரு ஓட்டை இருக்கும் பாரு அதுல அந்த சின்ன கேண்டிலை எடுத்து சொருகி வச்சு பத்த வச்சிடணும் இது இப்ப ரீசெண்டா வந்திருக்கு ஒன்னு பத்து ரூபா தான் வேணா இது வேணா வாங்கிக்கோங்க வித்தியாசமா இருக்கும் ஆண்டி இது நான் ஒரு வீடியோல பார்த்தேன் இதிலிருந்து நெருப்பு புஸ்ன்னு வந்துச்சு தெரியுமா

பண்டி பண்டி இங்க பாரா ஒரு பாக்கெட்ல இதுல ஒன்பது கேண்டில் இருக்கும் பேசாம இந்த டைம் அவளுக்கு வித்தியாசமா ஒன்பது கேண்டிலையும் பத்த வச்சிடலாம் எங்க எல்லாத்துக்கும் அந்த பிளவர் கேண்டில் தானே வாங்கினேன் ஏன் தம்பி இந்த பொண்ணு சரியான வாண்டா இருக்கும் போல இருக்கு கடையில இருந்து எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு போட்டுருச்சு பாப்பா இது எல்லாத்தையும் கடைசியா நீதான் எல்லாத்தையும் கரெக்டா அடிக்க வச்சுட்டு போகணும் ஆண்டி கவலைப்படாதீங்க நான் நான்சி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நாங்க வந்து நீட்டா அடிக்க வச்சுட்டு போயிடுவோம் சரி பாப்பா எல்லாத்தையும் பார்த்து எடுத்தாச்சுல்ல பில்லு போட போறேன் கரெக்டா பாத்துக்கோங்க ரெண்டு பேக்கெட் பலூன் வாங்கிருக்கிறீங்க ஒரு வித்தியாசமான ஒரு பலூன் பேக்கெட் இருக்கு அதை கேக்கோட அனுப்பிச்சி வச்சிடறேன் ரெண்டு ஸ்ப்ரே பாட்டில் அதுக்கப்புறம் ரெண்டு கேண்டில் எடுத்திருக்கிறீங்க ஒன்று ஒன்பதாம் நம்பர் கேண்டில் இன்னொன்று வந்து இந்த பாட்டில் மாதிரி இருக்கிற கேண்டில் அந்த நூறு தடவை கீழே நீங்கள் எங்களுக்கு புதுசே கொடுத்துருங்கக்கா அந்த பழசு உடஞ்சி போனதெல்லாம் கொடுக்காதீங்க ஏன் பாப்பா ரெண்டு தடவை கீழே போட்டால் உடஞ்சிடுமா இந்த பொண்ணு சரியான வாயாடியா இருப்பா போல் இருக்கு சரி சரி புதுசே கொடுத்துட்றேன் ஏன்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கிரம் எடுத்துட்டு போகலாம் நான்சி சரி சரி பார்த்துக்கோங்க இந்த பார்ட்டி பாப்பர் ஒன்று எடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டு ட்ரெஸ்ஸு மொத்த பில்லு மூவாயிரத்து ஐநூறுரூபா அது இல்லாமல் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறு ஸோ மொத்தமாக ஐயாயிரம் கொடுத்துருங்க டே பண்டி எங்கடா போனீங்க உங்களை தேடி எங்கே இல்லாண்டா சுத்துறது இங்கே தான் இருக்கீங்களா என்னம்மா என்னாச்சுமா இப்படி பதட்டமாக வர்றீங்க ஏதாவது பிரச்சனையாமா உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா எனக்கெல்லாம் உடம்புக்கு ஒன்றும் இல்லைடா இந்த சின்டுவை ஆட்டோவில் அனுப்பிச்சி வச்சோம்ல அந்த பையன் என்ன காரியம் பண்ணிருக்கிறான்னு தெரியுமா உனக்கு ஆட்டோவை எடுத்துகிட்டு யார் யாரோ மேலே இடிச்சிட்டானாமாடா ஃபோன் பண்ணி இப்போ உடனடியாக கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க இந்த பையன் என்னென்ன பிரச்சனை பண்ணி வச்சுருக்கானோ எனக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குடா உங்கள் அப்பா வேற வீட்டில் இல்லை நீங்கள் வாங்க நம்ம ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுதானே பார்த்தேன் அது உங்கள் வீட்டு பையன் தானா நான் அப்போவே நினச்சேன் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சம் அட்டூழியமாக பண்ணியிருக்கிறான் என்னக்கா சொல்கிறீங்க எங்க வீட்டு பையன் அவன் அவன் பண்ணது உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் உங்களையும் எதாவது இடிச்சுட்டானா நீங்க காலையில நான் காய்கறி வாங்கிட்டு இருந்தேன் மார்க்கெட்டுக்குள்ள திடீர்னு ஒரு ஆட்டோ மின்னல் வேகத்துல வந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிருச்சு உள்ள பார்த்தா ஒரு குழந்தை உட்காந்துகிட்டு இருக்கு டே பண்டி பேசிக்கிட்டு இருக்கற நேரம் இல்லடா சீக்கிரமா போய் பார்க்கலாம் என்ன